ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராம காவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராம காவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 4வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் தன்னை தடுத்த தாரைய மறுத்து வாலி பேசுவது, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் நடந்த சண்டை, சுக்ரீவன் பலம் இழப்பது, ஸ்ரீராமர் வாலியின் மீது அம்பு ஏவி வாலியை வீழ்த்துவது, வாலி ஸ்ரீராமரை கடிந்து பேசுவது, இதையெல்லாம் தான் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். சுக்ரீவன் 2வது முறையாக வந்து வாலிக்கு அரைக்கூவல் விடுக்கிறப்போ வாலி கோபத்தோட யுத்தத்துக்கு தயாராகும்போது தாரை போக வேண்டான்னு தடுக்கிறாங்க. ஏன்னா இக்ஷ்வாகு குலத்தை சார்ந்த அயோத்தி மன்னர் பரம்பரையில் வந்த ராமர் லக்ஷ்மணன்கிற இரண்டு மாபெரும் வீரர்கள் சுக்ரீவனுக்கு உதவ முன்வந்திருக்கிறாங்க என்பது அங்கதன் வனப்பகுதியில் சுற்றிய போது அறிந்து வந்த செய்தி. எதிரிகளை தீயைப் போல பொசுக்கும் வல்லமை படைத்த ராமர் பெரும் கருணை மிக்கவரும் கூட, எல்லா நற்குணங்களின் இருப்பிடம். சுக்ரீவன் காரணமாக இப்படிப்பட்ட ஸ்ரீராமரை நீங்கள் விரோதித்து கொள்வது நல்லதல்ல. இந்த நிலையில் சுக்ரீவனுக்கு நீங்கள் பட்டம் சூட்டுவது தான் நல்லது. பழைய விரோதங்களை மறந்து சுக்ரீவனை ஏற்றுக்கோங்க. ராமருடைய நட்பை நாடுங்க. சுக்ரீவனை போல உங்களுக்கு ஒரு நல்ல துணைவன் கிடைக்க மாட்டான். இப்படியெல்லாம் தாரை சொல்கிறப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் வாலி இல்லை. சுக்ரீவனுடைய கர்வத்தை தான் நான் அழிக்கப் போகிறேனே தவிர அவனுடைய உயிரை எடுக்க போகிறதில்ல. என்னுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் சுக்ரீவன் மறுபடியும் தப்பிச்சு போக தான் முயற்சி செய்வான். உன்னுடைய கவலை எனக்கு தெரிகிறது. ஆனால் நீ இப்போ குறுக்கிட்டு என்னை தடுக்க வேண்டாம். சுக்ரீவனை மறுபடியும் ஜெயிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன்னு சொல்ல தாரை வாலிய வலம் வந்து வணங்கி வாலியின் வெற்றிக்காக சில சடங்குகளை சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வகையில் செய்து முடிக்கிறாங்க. இதில் நாம் வாலியும் சுக்ரீவனும் யாருடைய குழந்தைக அப்படிங்கிறது எல்லாம் உத்தரகாண்ட பகுதியிலிருந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். அதே சமயத்தில் உத்தரகாண்டத்தில் பல விவரங்கள் ஹனுமாரை பற்றி அகஸ்தியர் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நாம் இப்போ பார்க்கலாம். பட்டாபிஷேகம் நடந்த பிறகு பல விவரங்களை தனக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்த அகஸ்தியர்கிட்ட ஸ்ரீராமர் ராவணனும் வாலியும் தன்னிகரற்ற வீரர்கள்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஹனுமானுடைய வீரம் இவங்க ரெண்டு பேருடைய பலத்தையும் மிஞ்சியதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வீரம் மட்டும் இல்லாமல் தாராள மனம், மிக பொறுமை, புத்தி கூர்மை, விஷய அறிவு, விடாமுயற்சி எல்லாமே ஹனுமான்கிட்ட நிறைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். வாயு மைந்தனாகிய அந்த ஹனுமானின் உதவியால் தான் நான் சீதாதேவியை மீட்டு வந்தேன். யுத்தத்தில் வெற்றியும் அடைந்தேன். இவ்வளவு பலம் வாய்ந்த ஹனுமான் சுக்ரீவனுக்கு உதவி செய்து வாலியை அழித்திருக்கலாமே, ஏன் ஹனுமான் அப்படி செய்யலை? சுக்ரீவனுடைய துன்பங்களையெல்லாம் ஹனுமான் செயலற்று போய் பார்த்து கொண்டே இருந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்குறாரு.
அப்போது அகஸ்தியர் ஹனுமானை பற்றிய விவரங்களை ஸ்ரீராமருக்கு எடுத்து சொல்கிறாரு. ஹனுமானுடைய தாயார் பெயர் அஞ்சனை. அவளுடைய கணவன் கேசரி என்ற வன அரசன். மகப்பேறு அடைவதற்காக வாயு பகவானை அஞ்சனை வேண்டிக்கொள்ள வாயுவின் அம்சத்தோடு ஹனுமான் அவளுக்கு மகனாக பிறந்தார். குழந்தையாக இருக்கும்போதே ஹனுமான் மிக பலசாலியாக இருந்தார். அப்போதே அவருடைய அசாத்தியமான பலம் வெளிப்பட்டது. பழம் என நினைத்து தாவி பாய்ந்து இளம் சூரியனையே பிடிக்க முயற்சி செய்தவர் ஹனுமார். வாயு பகவானை திருப்தி செய்வதற்காக பல தேவர்களும் ஹனுமானுக்கு வரங்களை பொழிந்தார்கள். சூரியன் தன்னுடைய சாஸ்திர ஞானத்தை ஹனுமானுக்கு உபதேசித்து அருளினார். வருணன் நீண்ட ஆயுளை கொடுத்தார். யமன் நோயில்லா தன்மையை கொடுத்தார். மேலும் மரணமில்லாத தன்மையையும் கொடுத்தார். சிவன், விஸ்வகர்மா, குபேரன் இவர்களும் ஹனுமாருக்கு வரங்களை கொடுத்தார்கள். பிரம்மதேவர், இவன் எதிரிகளை வென்று நண்பர்களை காப்பாற்றுவான், யாராலும் வெல்ல முடியாதவனாக விளங்குவான், நினைத்த உருவத்தை எடுக்கும் வல்லமையும் இவனுக்கு கிடைக்கும், நினைத்த மாத்திரத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய திறனையும் இவன் அடைவான், பெரும் புகழ் பெற்று விளங்கப் போகும் இவனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. இவனுடைய சிறந்த சாகசங்கள் ராவணனை அழிக்க ராமனுக்கு உதவி செய்யும் என்று ஆசீர்வதித்தார். இப்படி ஹனுமானுடைய பலத்தையும் யாரெல்லாம் என்ன வரங்களை கொடுத்தார்கள் என்பதையும் கூறிய அகஸ்தியர் தொடர்ந்து சில விபரங்களை கூறினார். இப்படி மிகவும் சிறப்பான வரங்களை பெற்ற ஹனுமார் பின்னர் ரிஷிகள் யாகங்களை நடத்தும் இடங்களுக்கு சென்று பல விஷமங்களை செய்ய தொடங்கினார். எந்த சக்தியினாலும் வெல்ல முடியாது என சிவனிடம் பெற்ற வரத்தின் காரணமாக ஹனுமானை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் பெற்றுள்ள வரங்களை பற்றி அறிந்த ரிஷிகள் அவருடைய விஷமங்களையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டியதானது. ஆனால் அவருடைய தொல்லைகள் அத்துமீறிய போது ரிஷிகள் பொறுமை இழந்து, உன்னுடைய பலத்தை நீயே மறந்து போக கடவாய், யாராவது உனக்கு ஞாபகப்படுத்தினால்தான் உன்னுடைய அசாத்திய பலத்தை உன்னால் அறிய முடியும் என சாபம் கொடுத்தார்கள். இப்படி ரிஷிகளிடம் பெற்ற சாபத்தின் காரணமாகத்தான் ஹனுமார் சுக்ரீவன் வாலி இவர்கள் சண்டையில் தலையிடவே இல்லை. சுக்ரீவனுக்கும் ஹனுமாருடைய அசாத்திய பலம் பற்றிய உண்மை முழுவதுமாக தெரியாது. இந்த காரணத்தினால்தான் கட்டுண்ட யானையைப் போல ஹனுமான் வாலியை ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டார். ஆனால் பலத்திலும் உற்சாகத்திலும் அறிவிலும் புகழிலும் நன்னடத்தையிலும் இனிமையிலும் இராஜரீகத்திலும் சாஸ்திர அறிவிலும் பொறுமையிலும் சாமர்த்தியத்திலும் உன்னத ஞானத்திலும் அவரை மிஞ்ச இந்த உலகத்தில் வேறு ஒருவர் இல்லை. இப்படி ஹனுமானை பற்றி அகஸ்தியர் கூறுகிற விவரங்கள் எல்லாமே உத்தரகாண்டத்தில் வருகிறது. இனி மீண்டும் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி சுக்ரீவனோடு இரண்டாவது முறையாக மோதுகிற கட்டத்தை பார்க்கலாம். வாலியை வதம் செய்யும் தீர்மானத்தோடு கொடிய பாம்பை ஒத்த தன்னுடைய அம்பை வில்லிலே பொருத்தி ஸ்ரீராமர் நான் ஏற்றிய போது மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடின. பறவைகள் நாற்புறமும் சிதறி பறந்தன. ஸ்ரீராமர் அம்பை எய்தார். சக்தி மிகுந்த அந்த அம்பு பேரிடியைப் போல மிக பிரம்மாண்டமான சப்தத்துடன் பாய்ந்து சென்று வாலியின் மார்பை தாக்கியது.
வாளி தரையில் விழுந்து வலி தாங்க முடியாமல் கதறி மூர்ச்சை ஆனான். இந்திரனால் அளிக்கப்பட்ட தங்கச்சங்கிலி வாளியின் கழுத்தை அலங்கரித்து கொண்டும் வாளியுடைய உயிரை காப்பாற்றி கொண்டும் வாளியின் ஒளி மங்காமல் பார்த்து கொண்டும் இருந்தது. தங்களையே உற்று பார்த்து கொண்டிருந்த வாளிக்கு மரியாதை செய்கிற வகையில் ராமரும் லக்ஷ்மணனும் வாளியை நெருங்கினார்கள். வாளி ஸ்ரீராமரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். புகழ்பெற்ற மன்னனின் மகன்னே, யுத்தத்தில் உன்னை எதிர்த்து நிற்காத ஒருவனை கொன்றதால் இப்போது நீ அடைந்திருக்கும் பெருமை என்ன? ராமன் மேன்மையானவன், நற்பண்புகள் நிறைந்தவன், வீரம் மிக்கவன், தர்மங்களை காப்பவன், மக்களின் நன்மையை நாடுபவன், கருணை மிக்கவன், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்தவன் என எல்லாருமே உன்னை பற்றி பேசுகிறார்கள். மனதை அடக்குவதும் மன்னிக்கும் மனப்பான்மை உடையவனாக இருப்பதும் சத்தியத்தில் இருந்து தவறாதவனாக நடந்து கொள்வதும் தீயவர்களை தண்டிக்கும் குணமுடையவனாக இருப்பதும் அரசனுடைய லட்சணங்கள். உன்னுடைய குலப்பெருமையை நினைத்தும் உன்னிடம் இந்த குணங்கள் எல்லாம் நிரம்பியிருக்கும் என நம்பியும் நான் தாரை என்னை தடுத்தும் கேட்காமல் சுக்ரீவனோடு யுத்தம் செய்ய முற்பட்டேன். உன்னை நான் பார்க்காமல் இருந்த வரையிலும் வேறு ஒருவனோடு உன்னை நான் பார்க்காமல் இருக்கும்போது வேறு ஒருவனோடு நான் யுத்தம் செய்து கொண்டு கவனமில்லாமல் இருக்கும் நிலையில் நீ என்னை தாக்க மாட்டாய் என நினைத்தேன். நற்குணம் கொண்டவன் போல நடித்து கொண்டு தீய காரியத்தை செய்பவன் நீ என்பது இப்போது எனக்கு தெரிகிறது. புல் மற்றும் செடி கொடிகளால் மூடப்பட்டு வெறும் தரையைப் போலவே காட்சியளிக்கும் ஆழமான கிணறினே, மேன்மை என்பது நீ அணிந்திருக்கும் முகமூடி. உண்மையில் நீ பாபம் செய்பவன். உனக்கு ஒரு தீங்கும் இழைக்காத என்னை கொல்ல நீ ஏன் முற்பட்டாய்? உன்னை எதிர்க்காத என்னை கொல்ல நீ ஏன் முற்பட்டாய்? வேறு ஒருவனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த என்னை கொல்ல நீ ஏன் முற்பட்டாய்? ரகுவம்சத்தில் பிறந்திருந்தும் நல்லவன் என பெயரெடுத்திருந்தும் நீ கொடுமையானவன்தான். அப்படிப்பட்ட நீ ஏன் மரபுரி அணிந்து சாதுவைப் போல காட்சியளித்து கொண்டு அலைகிறாய்? நீ மனித குலத்தை சார்ந்தவன். நாங்கள் வானர இனத்தை சேர்ந்தவர்கள். எங்களோடு உனக்கு என்ன பகைமை? மனம் போன போக்கில் நடந்து கொள்வது மன்னர்களுக்கு அழகே அல்ல. விரும்பியபடியெல்லாம் அம்பை செலுத்தி கொண்டிருப்பதுதான் உன் லட்சியமா? உன் மனம் நிலையில்லாதது. நற்பண்புகளை நீ மதிக்கவே இல்லை. ஒரு குற்றமும் செய்யாத என் மீது அம்பு எய்தி என்னை கொன்றுவிட்டு மேலோர்கள் நடுவில் நீ அதற்கு என்ன விளக்கம் கூறப்போகிறாய்? இப்படி ஸ்ரீராமரை பார்த்து வாலி பேசிய கடுமையான வார்த்தைகள் மேலும் தொடர்ந்தது. ஹரே கிருஷ்ணா. இதோட கிஷ்கிந்தா காண்டத்தில் 4வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஹரி போல்.